விஷயங்கள் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்து. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோவுக்கு வந்திருக்கவங்க உயர்திரு டாக்டர் நவமணி சண்முகவேல் ஐயா, புலவர் ஐயா அவர்கள். அவங்க வந்து ஜோதிடம் மட்டும் கிடையாது, வாஸ்துலையுமே வந்து பாண்டித்யம் பெற்ற ஒரு 5 தலைமுறைகளாக ஜோதிடம் மற்றும் வாஸ்துவில் நிபுணத்துவம் பெற்ற ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட வந்து இந்த ஸ்டுடியோவில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம். அதற்கு முன்னதாக ஐயா வந்து ரைக்கி ஃபாலோ பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தோம்னா வாராகி உபாசனை பெற்றவங்க, தீட்சை பெற்றவர்களாக இருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து அவர்களுடைய தொந்தரவுகளை, பிரச்சனைகளை வந்து தூரத்துலேருந்தே ஹீல் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஐயாவுக்கு வந்து அந்த ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நான் வந்து ஐயா கிட்ட பர்சனலாக வாஸ்து வந்து அவருடைய வகுப்புகளில் நான் கலந்துருக்கேன். வாஸ்து வந்து ஐயா வந்து தெளிவுறாக கற்றுத்தருவதில் வந்து ஐயா மாதிரி ஒரு டீச்சர் வந்து நம்ம இந்த தமிழ்நாட்டில் வந்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு உயர்ந்த தரமான ஒரு கல்வியை அனைவருக்குமே சொல்லி தந்துட்டு இருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம இந்த டேபிள்ஸ்ல வந்து இப்போ சின்ன சின்ன பிளான்ஸ் வச்சுக்கிறாங்க இல்லைங்கய்யா, வாஸ்துல வந்து அது வந்து அலௌடா? அந்த மாதிரி பிளான்ஸ், இந்த சின்ன சின்ன மணி பிளான்ட்டு, இந்த ஹுன்சாய் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க, அதெல்லாம் வந்து அலௌடுங்களாங்கய்யா? அலௌடு அப்படிங்கிறத விட அதை வச்சா ஏதாவது பலன் இருக்குமான்னு கேளுங்க. ஆமாங்கய்யா. எந்த பலனும் இருக்காதுங்க. ஓகே. அதாவது மேஜையில் வந்து வைக்கிறதுல எந்த பலன்களும் இருக்காது. வீடுகளில் வந்து சுற்றி தொட்டிகளில் வேணால் வைக்கலாமே ஒழிய, பசுமை இருக்கலாமே ஒழிய மேஜையில் இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த மூங்கில் மாதிரி சின்னது வச்சுருப்பாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மணி பிளான்ஸ் வச்சுருப்பாங்க, இன்னும் சில இது வைப்பாங்கங்க. பொதுவாகவே அது வந்து வேறு மாதிரி உங்களுடைய ஈர்ப்பு சக்தியை கொடுத்துரும். அதனால் உங்களுடைய ஈர்ப்பு சக்தி மேஜையில் வந்து கூடுமானவரை எந்த பொருளுமே வைக்கக்கூடாது. பேனா வைக்கலாம், நோட்டு வைக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் பேனாவை விட ஸ்கேல் வைக்கலாம், குச்சி தானே வைக்கலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னா உங்கள் மேஜையில் வெற்றிலை பாக்கு, அன்றைக்கு வாங்கின வெற்றிலை, வாடாத வெற்றிலை பாக்கு, முடிஞ்சால் ஒரு மஞ்சள் கிழங்கு வச்சு பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்லதுங்கய்யா. ஐயா, அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து அந்த வீட்டினுடைய அதிர்வுகள், ஒரு நல்ல அலைவரிசை இருக்குது இந்த வீட்டில் அப்படிங்கிறத வந்து உணர்வதற்கு நம்ம வாஸ்துவில் என்ன மாதிரியெல்லாம் டெக்னிக்ஸ் இருக்கு? இல்லைப்பா, அதுக்கு முதல்ல என்னன்னா ஒரு வாஸ்து நிபுணர் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாருன்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் எதிர்மறையானது என்ன இருக்குது, அல்லது அந்த வீட்டில் நல்லது நடக்கக்கூடிய சக்தி என்ன இருக்குது, வாஸ்து சக்தி என்ன இருக்குங்கிறத புரியணும். அப்படி புரியணும்னா பல மாதங்கள், பல ஆண்டுகள் அவர் வந்து தியான நிலையில் தன்னுடைய உடம்பை தயார் பண்ணிக்கணும். குறிப்பாக சொன்னோம்னா தியானம் எல்லாரும் பண்ணுறாங்க, ஆனால் தன்னுடைய ஆர்வத்தை பெருக்கிக்கணும். ஆர்வம்னா என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவட்டம் தெரியும், நிறம் தெரியும், அதுக்கு பிறகு லேசாக ஒரு கோடு தெரியும், அதுதான் ஆர்வம். அப்போ உங்களுடைய சக்தியில் இருந்து இப்போ உங்களுடைய மூச்சுக்காற்று 12 கலம், ஒரு சராசரி மனிதனுடைய மூச்சுக்காற்று 12 கலம். அப்போ உங்களுடைய சக்தி கிட்டத்தட்ட வந்து 7, 8, 9, 12 போகணும். அப்படி போகாமல் ரொம்ப குறையிற பொழுது அவங்களுக்கு நோய் இருக்கும். நிறைய எவ்வளோ தூரம் போகுதோ அது சித்தர்களுக்கும் ஞானிகளுக்கும் போகுமா, சராசரி மினிமம் ஒரு மனிதனுக்கு 9 அடி தான் போகும். உங்கள் நண்பர் இப்போ நம்ம காலையில் பார்க்கும்போது சோமசுந்தரம்னு ஜோதிடருக்கு நிறையா போச்சு. இப்போ எனக்கு வந்துங்க மிஷின் வச்சு பார்த்துருக்காங்க, சில சக்தியை வச்சு பார்க்கும்போது 40 அடி வரை என்னுடைய ஒளிவட்டம் அங்கே போயிருக்கு. அது வந்து தியானம். அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது டெவில் இருக்கான்னு கூட கண்டுபிடிச்சிட முடியும். சாஸ்திரி வெறும் வாஸ்து விதிகளை மட்டும் வச்சுருந்தா தோல்வி அடைஞ்சிருவார். அப்போ அவருக்கு தியான முறை கண்டிப்பாக தெரியணும், அதை விட உபாசன நிலை அவருக்கு தெரியணும், அதுக்கடுத்து ஆர்வ நிலை என்று சொல்கிறது தெரியணும். அந்த ஆர்வ நிலையை எந்த வாஸ்து நிபுணர் அல்லது ஜோதிட நிபுணர் அல்லது ஒரு நல்ல வைத்தியர் அந்த ஆர்வ நிலையை பின்பற்றிட்டார்னா வரக்கூடியவர்களுக்கு இன்னதான் சொல்ல முடியும். நான்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டுக்குள்ளே என்ன எதிர்மறை சக்தி இருக்குது, நெகட்டிவ்னு சொல்கிறீங்களா, அது இருக்கா, இன்னும் சொல்லப்போனால் டெவில் இருக்கா, யாராவது தூக்கப்பட்டிருக்காங்களாங்கிற வரைக்கும் என்னால் சொல்ல முடியும். சில இடங்களில் சில
பொதுமக்களுடைய நலன்கிறது அதை சொல்லாமல் இந்த வீடு வேண்டாங்க, கொத்து மதிப்பாக வேண்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இதில் நிறையா குற்றங்கள் இருக்குது, வாஸ்து குற்றங்கள் இருக்குது, ஆனால் டெவில் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். எனர்ஜி பத்தலை இந்த வீட்டில், வாஸ்து எனர்ஜி இறை சக்தி இல்லை, இறை சக்தி மாறுபட்ட சக்தி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவங்க கேட்குறது அதுக்கு பூஜை கீஜை செஞ்சிடலாமான்னு, அது அவசியமே இல்லை. என்ன காரணம்னா, முதல்ல வந்து எதிர்மறை சக்திகளை விளக்கணும்னா, பல நாள் அந்த வீட்டில் வந்து பூஜை செய்யணும், யாக பூஜைகள் செய்யணும், பல நாள் தியானம் செய்யணும். இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் தியானம் செய்ய செய்ய உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் போயிடும், நீங்கள் யோகா செய்ய செய்ய உங்கள் உடம்பில் இருக்கிற கழிவுகள் போயிடும். நீங்கள் வந்து ஆரோவை இது பண்ணும் பொழுது உங்களுடைய பிரெயின் இறைநிலையை நோக்கி போகும். இதாமல் மனித வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய சுச்சம் சிறப்பு. இப்போ நீங்கள் திருப்பூரில் இருக்கீங்க, நான் மதுரையில் இருக்கேன். யாராவது ஒருத்தருக்கு தலைவலின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய ஃபோட்டோ வேணும், இல்லைன்னா அவங்க பேரும் அவங்கள நேராக பார்த்துருக்கணும். உனக்கு ஃபோட்டோ வேண்டியது இல்லைம்மா, உன்னை பார்த்ததுனால எனக்கு இந்த தலைவலிக்குதுன்னா ஒரு சராசரி தலைவலி நீக்க முடியும். ஆனால் உடல் ரீதியான பெரிய பிரச்சனை இருந்துச்சுன்னா அப்போ நாங்கள் பார்த்துட்டு இது தீர்க்க முடியாதுமா, ஆனால் கட்டுப்படுத்த முடியும், மருத்துவர்கிட்ட போகணும்னு சொல்ல முடியும். நல்லதுங்கய்யா. அதே போலங்கய்யா, முன்னாடி காலத்தில் வந்து பார்த்தோம்னா வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தோம்னா பெரிய நல்ல நிறைய லட்சணங்கள், அதாவது ஒரு மனை அப்படின்னா அது இந்த மாதிரி தான் இருக்கணும், சூரிய ஒளி வர்றதுக்கு இந்த தன்மை இருக்கணும், அதே மாதிரி தோட்டம் மரங்களுடைய அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருந்தது. இப்போ நம்ம வந்து வீடுகளுடைய அமைப்பு வந்து அளவு வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு. எவ்வளவு கையகல இடம் இருந்தா போதும், ஒரு சென்ட் இருந்தா போதும், அந்த மாதிரி எல்லாம் கட்டுறாங்க. அப்ப நம்ம எந்த மாதிரியான மரங்களை வைத்தால் சிறப்பு, அது வந்து வீட்டுல இருந்து எவ்வளவு அடியில் இருக்கணும், ஏன்னா இப்ப எல்லா வீடுமே வந்து பார்த்தோம்னா காம்பவுண்ட் வாலை கூட வந்து ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சிருக்காங்க. அதனால மரங்கள் வந்து என்னென்னலாம் நம்ம வச்சுக்கலாங்க ஐயா? அதாவது வீட்டினுடைய லட்சணம் அப்படின்னு சொன்னோம்னா, முதல்ல குறிப்பிட்டது ஆரோக்கியம் அப்படின்னா, தெற்கு மேற்கை விட வடக்கு கிழக்கு அதிகமான ஜன்னல்கள் வைக்கணும். ஏன்னா இங்கிட்டிருந்து வரக்கூடிய காந்த ஆற்றல் தடைபடாமல் வரணும், கிழக்கிலிருந்து வரக்கூடிய சூரிய ஒளியும் தடைபடாமல் வரணும். அப்படி இருந்தாலும் அந்த வீடு ஒரு ஆரோக்கியமான வீடுமா. அது மட்டும் இல்லாமல் ஒரு தலைவாயில் வைத்தால் பின்னாடி ஒரு பின்புறம், அது கொல்லப்புறம்னு சொல்லுவாங்க, அது வைத்தோம்னா இந்த பக்கம் வருகிற காற்று வெளியேறுவதற்கும் ஜன்னல் வழியாக இரு பக்கமும் வர காற்றும் குவிந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை மேலும் வளர்க்கும். அது மட்டும் இல்லாமல் எந்த காலத்தை கொண்டு வடக்கும் கிழக்கும் மரங்கள் வைக்கக்கூடாது. காலையில் 6 மணிலேருந்து 11 மணி 11:30 வரைக்கும் சூரிய ஒளியில் டி வைட்டமின் இருக்கு, அதுக்கு பிறகு வெயிலில் போகக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் கிழக்கில் மரம் வச்சிங்கன்னா அந்த சூரிய ஒளி உங்கள் வீட்டுக்குள்ளே வராது. அப்போ சூரிய ஒளி படலைன்னா டி வைட்டமின் குறையும். இப்போ பல பணக்கார வீடுகளில் பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியே பட்டிருக்காது, அப்போ அவங்க உடலில் புள்ளி புள்ளியாக வெள்ளை வெள்ளையாக வர்றது, வெண் குஷ்டங்கள் வர்றதுக்கெல்லாம் அந்த சூரிய ஒளி உடம்புலையே படாமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, பல பணக்கார வீடுகளில் பார்த்தீங்கன்னா அழகழகாக ஜன்னல்களை போட்டு மூடி வச்சுருப்பாங்க, அல்லது திரைச்சியிலேயே போட்டிருப்பாங்க. ஒரு சினிமா படத்தில் கூட சொல்லும்போது, மாடி வீட்டு ஜன்னல் கூட சட்டை போட்டிருக்கு, ஏழை வீட்டு ஜனங்களுக்கு சட்டை இல்லைன்னு. ஆனால் திரைச்சியில் போடுறது நான் தவறுன்னு சொல்லலை, காற்றுகள் ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக வரணும், மரம் வடக்கு கிழக்கு வரக்கூடாது, தெற்கு மேற்கு இருக்கணும், அது இத்தனை அடியில் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட மரம் தான் வீட்டில் வைக்கணும். இப்போ உதாரணமாக நான் சைவ சித்தாந்தம் 4 வருஷம் படிச்சிருக்கேன், புலவர் 4 வருஷம் சைவ சித்தாந்தம். எனக்கு சொல்லி கொடுத்தவருக்கு ஒரே பையன், அந்த பையன் முரண்பாடு. வடகிழக்கில் என்ன வச்சுருக்காருன்னா வில்வ மரம். அப்போ பெரிய பிரச்சனை, சில நேரம் அவரை வந்து எதிர்ப்பான், ஊரே வந்து அவர் காலில் விழுவோம். அப்போ நான் சொன்னேன், ஒரு நாள் ரொம்ப தயங்கி தயங்கி சொன்னேன், வடகிழக்கில் அது ஈசானிய பாகத்தில் இருக்கக்கூடிய இந்த மரம் எடுக்கணும். காரணம் என்னென்னா, சிவபெருமான் தான் வில்வ மரம், வில்வ மரம் தான் சிவபெருமான். அதில் உனக்கு தெரியும்ப்பா, நீ தமிழாசிரியனால் எல்லாத்தையும் வாழை இலைன்னு சொல்லலாம், எல்லா செடி கொடியில் இலைன்னு சொல்லலாம், ஆனால் வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய இலைய தளம்னு சொல்கிறேன். அப்படி ஒரு பெருமை வாய்ந்ததை எடுக்க சொல்கிறதே பாவம்னு எழுதியிருக்கேன். ஆனால் நான் சொன்னேன்,
இன்னொரு விஷயம், தெற்கையும் மேற்கையும் மரங்கள் வச்சாலும் கூட முள்ளுள்ள மரங்கள் வைக்கக்கூடாது, பால் இல்லாத மரங்கள் வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நான் வீடுகளில் போகும்போது சில பல பெண்மணிகள் என்ன செய்கிறாங்கன்னா, தொட்டிகளை நிறைய வீட்டை சுற்றி, அதேமாரி வீட்டினுடைய லாண்டில், வீட்டினுடைய வடைப்பெல்லாம் ரோஜா செடி வைக்கிறாங்க. தயவு செய்து வைக்காதீங்க, அதில் முள் இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும். இப்போ காம்பவுண்டில் கொஞ்சம் உயரமாக இருக்கிற கத்தி மாரி வச்சுருப்பாங்க, அதெல்லாம் மிகப்பெரிய தப்புமா. கண்ணாடி பதிச்சிருப்பாங்க, அந்த வீடை பாருங்கள், அந்த வீட்டில் நிச்சயமாக துர்மரணம் நடந்திருக்கும், நான் சூசைட் நடக்கும். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, எதிர்மறையாக பார்ப்பதும் எதிர்மறையாக பேசுவதும் தவறு. இப்போ நான் ஒரு மீட்டிங்கில் பேசி முடித்ததுக்கு பிறகு, இத்துடன் என் பேச்சை முடித்துக் கொள்கிறேன்னு சொல்ல மாட்டேன், இத்துடன் என் பேச்சை நிறைவு செய்கிறேன் தான் சொல்கிறேன், அதை கவனிச்சிருப்பாங்க. அப்போ நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனையையும் நல்ல சொற்களையும் சொல்லும்போது நம்ம உடம்புல வந்து ஒரு வைப்ரேஷன் ஏறும். நல்ல சிந்தனையோடு இருந்து பாருங்கள். இப்போ ஒருத்தவங்க எதுக்குறாங்க, ஒருத்தவங்க நம்ம மேலே பொறாமையாக இருக்காங்கன்னா, அந்த சிந்தனையை உங்களுடைய சிந்தனையிலேருந்து கலட்டிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சரியாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்க உங்களை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா, ஒரு வீட்டில் ஈசான பாவத்தில் உட்காந்து அவங்க பேரை சொல்லி, அவங்க எனக்கு நல்லது செய்கிறாங்க, அவங்க எனக்கு உதவி செய்கிறாங்க, என்னை 24 மணி நேரம் புகழ்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களும் அவங்க வீட்டுக்கு வருவாங்கப்பா 48 நாளில். நீங்கள் ஒரு பைக்கில் போகிறீங்க, ஒரு உங்கள் சந்தில் முன்னாடி ஒருத்த நாய் வளர்க்குறான், திறந்து விட்டுறான், போகிறவன வர்றாங்கன்னா குலைக்குதுங்க. ஒரு விளையாட்டுக்காக சொல்ல 48 அந்த நாயை பார்த்து, இந்த நாய் என்னோடய அன்பாக இருக்குது, அன்பாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள், அதுதான் வரும். வசியங்கிறது யாரையோ மதைக்கிறதுக்கு கொண்டு போயிட்டாங்க, அப்படி இல்லைம்மா, உலகத்தை வசியம் பண்ண முடியும் அன்புனால். அவங்க எனக்கு நெகட்டிவாக இல்லை, பாசிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம்னா வரும். யாரையாவது ஒருத்தரை நினச்சி அவங்க எனக்கு ரொம்ப அன்போடு இருக்காங்க, இந்த வீடு எனக்கு பிரபஞ்ச சக்தியோடு இருக்கிறது, இந்த வீட்டில் இறை தங்குதுன்னு சொன்னால், ஒரு வீடு வாங்கியிருப்பீங்க, அந்த வீட்டில் வேறு ஏதாவது தெய்வத்தை வச்சு கும்பிட்ருப்பாங்க, ஏன்னா உபாசனை வச்சுருந்துருப்பாங்க, அந்த தெய்வமும் உங்கள் குலதெய்வமும் மாறுபட்டிருக்கும். உதாரணமாக உங்கள் குலதெய்வம் சைவ தெய்வம் பார்க்கும், அது வந்து அசைவ தெய்வமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும். அப்போ அதை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய வேறு எல்லா சக்திகளும் எனக்கு உதவி செய்து உதவி செய்து உதவி செய்துன்னு சொன்னால் நிச்சயமாக சரியாயிடும். இதாம அடிப்படை. வீட்டை முதல்ல வாசனப்படி திருத்தர விட எண்ணங்களை சரி பண்ணிக்கணும், பண்ணிக்கிட்டால் எல்லாம் நல்லாயிருக்கும். நன்றி.